அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து காஃபி கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடு நல்லா ஆறட்டும். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனவுடனே அதோட 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உருக்கின வெண்ணெய் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆறின பால் வந்து 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காத பால். கலக்கி வச்சுருந்த காஃபி மிக்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து முட்டை மிக்ஸோடு வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டரெலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க, இதேமாதிரி ஹேண்ட் பீட்டரிலேயே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட 1 கப் சீனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீனி வந்து நல்லா கரைஞ்சிடுன்னு அதில் வந்து 1 கப்பு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 கப்பு கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மிக்ஸை வந்து நான் வந்து 3 பாகமாக பிரிச்சுக்கிட்டு தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஓவனில் வந்து 150 டிகிரி 15 நிமிஷம் செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து கேக்கை வந்து ஃபுல்லாக ஊற்றியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து தனித்தனியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து கிரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். 100 கிராம் வந்து பட்டரை எடுத்திருக்கேன். எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆகும். கலர் வந்து வெள்ளை கலர் வந்து மாறுனு வெண்ணெய் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. வெள்ளை கலர் மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வெள்ளை கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து அதில் வந்து சீனியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி 75 கிராம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சீனி வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து சாக்லேட் சிரப் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் வந்து பார்க்க வந்து சாக்லேட் கிரீமாட்டம் நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் கேக்கில் அப்ளை பண்ணும் போது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன். கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து 3 கேக்காக தனித்தனியாக பேக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணால் ஒரே கேக்காக பேக் பண்ணி 3ஆகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கிரீம் வந்து இடையில இடையில அப்ளை பண்ணி மேலே மேலே லேயர் லேயராக வச்சோம்னா சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேலேயும் ஃபுல்லாக கிரீம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் சிரப்பு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். சாக்லேட் சிரப்பு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க கட்டி மெல்ட் ஆகிடும். காஃபி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிவி ரெசிபி.